இதுமாதிரி இன்னும் எத்தனை அஞ்சலி கூட்டங்கள் நடத்த நேருமோ என்கிற கவலை எனக்கு ஏற்படுகின்றது. எனக்கு முன்னாலே பேசிய திரு மாப்போசி அவர்கள் சொன்னது போல வன்முறை குறித்து நமக்கு ஆழமான ஒரு பார்வையும் அதிலே இருந்து மக்களை விடுவிக்கின்ற பண்பும் மரபார்ந்து வருகின்ற ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம். ஆகவேதான் இந்த வன்முறைக்கு எதிரான சகல மக்களும் கொல்லப்படுவார்கள் என்பது அவருடைய குறியாக இருக்கிறது. திரு பத்மநாபாவும் அவரது நண்பர்களும் ஆயுதம் ஏந்தியவர்கள்தான். அவர்களும் தனியிடத்திற்காகவும் மக்களின் உரிமைக்காகவும் ஆயுதம் தரித்த போராட்டத்தில் ஈடுபடுகின்ற அரசியலை மேற்கொண்டவர்கள்தான். எனினும் அவர்கள் பார்வை மேலும் விரிவாக இருந்தது. அவர்கள் உலகளாவிய பார்வையுடையவர்களாகவும் இந்தியாவை நன்கு தெரிந்தவர்களாகவும் அதற்கு மேல் இந்தியாவை நேசிப்பவர்களாகவும் இருந்ததனால்தான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆயுதம் எடுத்ததனால் அல்ல, வன்முறையை ஆதரித்ததனால் அல்ல, நியாயம் பேசினதனாலும் தர்மத்தை உணர்ந்ததனாலும் இந்தியாவின் தன்மையை உணர்ந்ததனாலும் இந்திய பகைவர்கள் அவர்களை கொன்றார்கள். அவர்களுக்கு பெயரே அவர்கள் மக்களின் பகைவர்களாகவும் இந்தியாவின் பகைவர்களாகவும் தங்கள் சொந்த நிலத்தின் பகைவர்களாகவும் இரத்த வெறி பிடித்தவர்களாகவும் ஆயுதத்தை மட்டுமே நம்புகிறவர்களாகவும் அன்பை ஒழிப்பதற்காக ஆயுதம் தரித்த சைத்தான்களாகவும் அவர்கள் மாறியிருப்பது அவர்களுக்கு நல்லதில்லை என்று இந்த அஞ்சலி கூட்டத்தில் அவர்களுக்கும் நாம் அனுதாபம் செலுத்திக் கொள்ள வேண்டும். தன்னையே கொல்லும் பகைமையை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களோடு பேசி பிரயோஜனம் இல்லை, அவர்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை. அவர்களை ஆதரிக்காதவர்களையெல்லாம் அவர்கள் தங்கள் விரோதிகள் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் தலைமைக்கு எதிராக இன்னொரு தலைமை வந்துவிடும் என்றால் அந்த தலைமையை அழித்துக் கட்டுவதே அவர்களது அரசியல் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்த பாஷையில் இலங்கை ராணுவம் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த பாஷைதானே அவர்களுக்கு புரியும். இந்திய ராணுவம் அங்கே எதையும் அபகரித்துக் கொண்டு வர போகவில்லை என்று ஆயிரம் முறை சொன்னோம். அவர்களுக்கு இடிந்து போன வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்கும் தகர்ந்து போன பாலங்களை கட்டித்தருவதற்கும் அறுந்து போன மின்கம்பிகளை இணைத்து அங்கே ஒளியேற்றுவதற்காகவும் அந்த மக்களுக்கு நல்வாழ்வு தருவதற்காகவும் 1500 இந்திய சிப்பாய்கள் அங்கே உயிர் தந்தது எங்களுக்கு பொருட்டன்று. ஆனால் அத்தனையையும் குரங்கு கையில் கொடுத்த மாலை மாதிரி இன்றைக்கு நாம் கட்டித்தந்த பாலங்கள் தகர்க்கப்படுகின்றன. இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்கள் மறுபடியும் இங்கே லட்சக்கணக்கில் வருகிறார்கள் என்றால் அதற்கு யார் பொறுப்பு என்று கோபதாபம் இல்லாமல் யோசித்து பார்த்தல் வேண்டும். நாம் அனைவருக்கும் இது எல்டிடியா, இது இபிஆர்எல்எஃபா, இது பிளாட்டா, இது அந்த பேதங்களையே நாம் பார்ப்பதில்லை. அவர்கள் அனைவரும் கொடுமைக்கு ஆளாகப்பட்ட ஒரு இனவெறி பிடித்த அரசின் துன்பத்துக்கு ஆளாகி நம்முடைய துணையை நாடி வந்தவர்கள் என்ற நேசக்கரமும் அந்த நேச பண்பும் தவிர இவர்களுக்கு அரசியல் கற்றுத்தருகிற அன்பு நமக்கு இருந்தது. இவர்களுக்கு துன்பம் வருகிற பொழுதெல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும், ஏனென்றால் இலங்கை அந்நிய நாடுதான். அந்நிய நாடு என்றால் நம்மால் புறக்கணிக்கப்பட்ட நாடு அல்ல. அவர்கள் மீது நாம் அதிக அக்கறை செலுத்துகிறோம். எனவே அங்கே நடக்கின்ற காரியம் எப்படி தீரும்? நல்ல புத்தி வந்தால் தீரும். சப்கோ சன்மதி தே பகவான் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நல்ல புத்தியை தாருங்கள். அவர்களோடு பேசி பிரயோஜனமே இல்லை. அவர்கள் தான் சாவது இல்லாவது யாரையாவது சாகடிப்பது என்கிற ஒரு அரசியல் இது. உலகம் யாரையாவது சாகடிப்பது என்கிற ஒரு அரசியல் இது. உலகம் பூராவும் பரவி இருக்கிறது. இது உலக மானுட நேயத்திற்கு சவால் விடுகிறது. இது உலக சகோதரத்துவத்திற்கு சவால் விடுகிறது. பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இருக்கின்ற அன்பிற்கு சவால் விடுகிறது. ஒரு கையால் பிடித்துவிடக்கூடிய ஒரு கூட்டம் ஆயுதத்தையும் சில அந்நிய உதவிகளையும் வைத்துக் கொண்டு ஒரு தேசத்தை சுடுகாடாக்குவது என்று தீர்மானித்து விட்டார்கள். இவர்கள் தமிழர்களுக்கும் நண்பர்கள் இல்லை, ஈழத்து தமிழர்களுக்கும் நண்பர்கள் இல்லை, இந்தியாவுக்கும் நண்பர்கள் இல்லை, இலங்கைக்கும் நண்பர்கள் இல்லை, தமக்கே நண்பர்கள் இல்லை அவர்கள். எனவே இந்த அழிவு பாதையிலே இருந்து அவர்கள் அனைவரையும் மீட்டல் வேண்டும். இவர்கள் மீண்டார்கள். இந்தியாவோடு சேர்ந்து ஜனநாயக அரசியலுக்கு அங்கே கால்கோல் நடத்தினார்கள். அங்கே தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் தமிழருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் தமிழ் மொழிக்கு உரிய அந்தஸ்து தர வேண்டும் என்றும் நாம் பாடுபட்டதையெல்லாம் அவர்கள் பகைமையினால் அழித்திருக்கிறார்கள்.
எனவே ஈழத் தமிழர்கள் இன்றைக்கு மேலும் இன்னலுக்கு ஆளாவதற்கு காரணம் வெறிபிடித்த அவர்களை போராளிகள் என்றோ புரட்சிக்காரர்கள் என்றோ உலகம் ஒப்பாது. அவர்கள் வெறும் வன்முறையை வழிபடுகின்ற பாசிஸ்டுகள். அவர்களுக்கு தேசம் இல்லை, அவர்களுக்கு இனம் இல்லை, அவர்களுக்கு மொழி இல்லை, அவர்களுக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, பிள்ளை இல்லை, சந்ததி இல்லை. இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு கொள்கை, இப்படி ஒரு கோட்பாடுக்கு நம்முடைய இளைஞர் சமுதாயம் பலியாவதும் அதை எதிர்த்து பலியாவதும் எது பெருமைப்படத்தக்கது என்றால் பத்மநாபாவின் மரணம் பெருமைப்படத்தக்கது. அந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத சாந்தோன்றித்தனமான வன்முறையை எதிர்த்து, வன்முறையை ஒரு அரசியல் வழிமுறை என்று அங்கீகரித்திருந்தவர்கள் ஜனநாயகத்தின்பால் மக்களின் நல்வாழ்வுக்காக இந்தியாவோடு நட்பு கொண்டு, நம்பிக்கை கொண்டு, நல்லெண்ணம் கொண்டு ஒரு புதிய அரசியலை அங்கே வித்திட்ட பாவத்திற்காகத்தான் இந்த வெறியர்கள் அவர்களை இங்கே வந்து கொன்றார்கள். அவர்களின் மீது தமிழர்களுக்கு கூட இந்திய ராணுவத்தையே ஆட்டி படைத்தவர்கள், திருப்பி அனுப்பியவர்கள், வெல்ல முடியாதவர்கள், போராடுகிறவர்கள், உயிருக்கு துணிந்தவர்கள் என்றெல்லாம் அவருடைய அதிவு தீவிரவாதத்திற்காக இங்கே அனுதாபம் செலுத்திக் கொண்டிருந்த, ஆதரவு காட்டிக் கொண்டிருந்த தமிழ் மக்களின் அன்பையும் அவர்கள் முற்ற குடைத்து எறிந்து விட்டார்கள். எனவே கொலைபாதகர்களை, கொலை தவிர வேறு கொள்கை இல்லாதவர்கள் இந்தியாவோ தமிழக மக்களோ ஒருபோதும் ஏற்க முடியாது. எல்டிடிஐ இந்தியாவிலே ஆதரிப்பவர்கள் ஒன்று கோழைகளாக இருக்க வேண்டும், அல்லது அவர்களிடம் கைக்கூலி வாங்கிக் கொண்டிருப்பவர்களாக இருக்க வேண்டும். மனிதாபிமானமுடைய, அரசியலுடைய, நெறியுடைய, பண்பு உடைய, தமிழ் அறிந்த, தமிழ் நாகரிகம் அறிந்த ஒருவரும் அவரை ஆதரிக்க முடியாது. உயிருக்கு பயந்து கொன்று விடுவார்களோ என்று ஆதரிப்பார். அப்படிப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. பயந்து பயத்தினால் தருகின்ற ஆதரவு எப்படி பலனளிக்கும்? இன்றைக்கு சோவியத் யூனியனுக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் ஆதியில் வன்முறையை கையாண்டதே என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே வன்முறை குறுகிய கால வெற்றியை தரும். ஆனால் இவர்கள் கையாளுகிற வன்முறையில் குறுகிய கால வெற்றி கூட கிடைக்காது. மக்களை வாழ்விப்பதற்காகத்தான் போராட்டமே ஒழிய மக்களை கொல்வதற்காக, மக்களை அனாதைகளாக, தனி ஈழம் கேட்பவர்கள் அந்த மண்ணை விட்டு ஏன் பரிதவித்து ஓடி வருகிறார்கள்? தனி ஈழம் கேட்டு ஆயுதம் ஏந்தியவர்கள் அந்த மக்களை அங்கே இருக்க வைத்து சாப்பாடு கேளுங்கள் நாங்கள் தருகிறோம், ஆதரவு கேளுங்கள் நாங்கள் தருகிறோம், உங்கள் மக்களை இந்தியாவில் 200 ஆண்டு காலம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து ஒரு மாபெரும் போராட்டம் நடந்தது, இங்கே இருந்து அகதிகளாக 100 பேர் எந்த தேசத்துக்காவது போனது உண்டா? அப்படி அனுப்புகிற மக்களை அப்படி 4 பக்கமும் சிதறடித்து வேட்டுகிற ஒரு அரசியல் இயக்கத்திற்கு அரசியல் பொறுப்பு இருப்பதாக உலகத்தினர் நம்ப மாட்டார்கள். இவர்கள் தலைமையகம் டெல்லியிலே இருக்கிறது, சாகிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள், கொல்லுகிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள், கொல்ல தூண்டுபவர்களும் கொல்லப்பட்டவர்களின் பட்டியலை போட்டு உலகெல்லாம் கூக்குரல் கிளப்புபவர்களும் லண்டனிலே உல்லாசமாக மாபெரும் வல்லரசு தலைவர்கள் போல் உட்கார்ந்து கொண்டு அறிக்கை விடுகிறார்கள். வெட்கவில்லை. இவர்களை பார்க்கின்ற பொழுது நாணத்தால் நாங்கள் தலைகுனிகிறோம். இவர்களுடைய நன்றி கட்ட தனத்துக்காக தலைகுனிகிறோம். சொந்த சகோதரர்களை கொல்லுகின்ற இவர்களுடைய சூரத்தனத்தை இந்தியா ஒருபோதும் பாராட்டாது. இந்த ஆபத்திலே இருந்து இந்திய இளைஞர்களை மீட்க வேண்டும். வேலையில்லா திண்டாட்டமும் வறுமையும் சுரண்டலும், ஒரு பக்கம் சுகபோகமும் இன்னொரு பக்கம் பட்டினியும் சாவும் இருக்கின்ற ஒரு சமூகத்தில் இளைஞர்கள் அதிதீவிரவாதத்திற்கு நிச்சயம் பலியாவார்கள். ஆயினும் அவர்களை காப்பாற்ற வேண்டும். அவர்களோடு சென்று அவர்களுடைய லட்சியத்திற்காக அவர்களையே முதலில் வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற மாபெரும் பணியை ஏற்றிருந்தவர் பத்மநாபாவும் அவரது நண்பர்களும். இவர்களை அத்தனை இந்த போராளிகளில் சல்லடை போட்டு சலித்து சலித்து பார்த்து உலக அரசியல், உள்நாட்டு அரசியல், இந்திய அரசியல், தத்துவம் எல்லாம் தெரிந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நாங்கள் தேடி தேடி சலித்தெடுத்த நண்பர்கள் இவர்கள். அவர்களை கொன்று விடுவதனால் அவர்களை எல்லாரையும் கொன்றுவிட முடியாது, அவர்கள் கொள்கைகளையும் கொன்றுவிட முடியாது. எனவே இவர்கள் வெல்ல வேண்டும் என்றால் இவர்கள் பாதையிலே இலங்கையிலே உள்ள, யாழ்ப்பாணத்திலே உள்ள தமிழர்கள் செல்லுதல் வேண்டும். நடுவிலே அவர்களுக்கு உரிய மரியாதையையும் உரிய அரசியல் சூழ்நிலையையும் வாழ்க்கை சூழ்நிலையையும்
இலங்கையினுடைய நிலைமை மாறிவிட்டது என்கிற நம்பிக்கையை இலங்கை வாழ் தமிழருக்கு ஏற்படுத்துவதிலும் மாபெரும் வெற்றி கண்டவர் பத்மநாபர். எனவே அவரது மரணம் குறித்து நாம் பெருமிதம் அடைகிறோம், அவருக்கு வீர வணக்கம் செய்கிறோம். அஞ்சலி கண்ணீர் அஞ்சலி செய்வதல்ல நம்முடைய காரியம். அவர்கள் இரத்தாஞ்சலி செய்திருக்கிறார்கள், தங்கள் உயிரை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். தெரியும் எப்படியும் கொல்லப்படுவோம், இந்த கொள்கைக்காக கொல்லப்பட்டால் அதிலே நாங்கள் இரும்புவது எய்துகிறோம் என்று எண்ணுகின்ற வீர நெஞ்சம் அவர்களுக்கு இருந்தது. அந்த நெஞ்சத்திற்கு தமிழ் மக்கள் தலைவணங்குவார்கள். அவருடைய நண்பர்கள் இங்கே எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருடைய மனமும் இன்றைக்கு என் நிலையில் இருக்கின்றது என்று நமக்கு தெரியும். தமிழர்களின் நிலை வேறு, இவர்கள் நிலை வேறு அல்ல. ஆகவே தமிழர்களின் வாழ்வு மறுபடியும் தலையெடுக்க வேண்டுமானால் வன்முறையை நாம் ஆழமாக சித்தாந்த ரீதியாக சிந்தித்து பார்த்து உலக ரீதியாக ஏற்படுகின்ற மாற்றங்களை எல்லாம் பார்த்து இன்றைக்கு வன்முறையினால் எந்த காரியமும் சாதிக்க முடியாது, எந்த காரியத்தையும் சாதிக்காமல் மனிதனை கொன்றழிக்கின்ற ஒரு மதோன்மத்தம் பிடித்த ஒரு சித்தாந்தத்திலிருந்து இவர்கள் வன்முறையாளர்களாக மாறியிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து இலங்கையை, இந்தியாவை, உலகத்தில் உள்ள வருங்கால சந்ததிகளை காப்பாற்ற வேண்டும். அந்த மாபெரும் பணியில் ஈடுபட்டிருந்த வீரர் பத்மநாபாவும் அவரது தோழர்களும் வீரமரணம் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் பணி தொடரும், அவர்களுடைய லட்சியம் வெல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.